வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் சந்தியா நரஞ்சன், டெர்மட்டாலஜிஸ்ட். ஸ்கின் கேர் பற்றின வீடியோஸை இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ டார்க் நெக் பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில பேருக்கு கழுத்து பகுதி மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கும். இதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதோட காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதோட ரூட் காஸ்லேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு ஏதோ ஒரு க்ரீமோ ஸ்க்ரப்போ மட்டும் பயன்படுத்துறது சரியான தீர்வை தராது. முதல்ல காரணங்கள் என்னெல்லாம் பார்ப்போம். முதல் மிக முக்கியமான காரணம் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ். ரெண்டாவது காரணம் ஃப்ரிக்ஷன். கழுத்தில் அந்த பகுதியில் ஏதோ ஒரு பொருள் வந்து உரசிக்கிட்டே இருக்கிறதுனால வர்றது. இது பெரும்பாலும் ஒரு தடிமனான செயினாக இருக்கலாம், இல்லைனா ஸ்டிஃபான காலராக இருக்கலாம். மூணாவது காரணம் சன் டேனிங். நம்ம முகம் கைகளுக்கெல்லாம் ப்ராப்பராக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிக்குவோம், ஆனால் கழுத்து பகுதியை கவனிக்க தவறிடுவோம். தொடர்ந்து வந்து நம்ம வெயிலே போயிட்டே இருக்கிறதுனால அதனால கருப்பு, அதனால கூட அந்த கழுத்து பகுதி கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது காரணம் ஏட்ரோபிக் டெர்மடைட்டிஸ். இது சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு ஸ்கின் அலர்ஜி. இதனால கழுத்து மட்டும் இல்லாமல் கை முட்டி கால் முட்டி இந்த பாகங்களும் கருப்பாகிறோம். முதல் காரணமான அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸில் நாலு வகைகள் இருக்குது. முதல் வகை வந்து பினைன் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், இது பரம்பரையாக வர்றது. ரெண்டாவது வகை ஒபிசிட்டி அசோசியேட்டட் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வர்றது. இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வரலாம். மூணாவது வகை வந்து சிண்ட்ரோமிக் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், ஏதாவது ஒரு நோய் எல்லாம் சிண்ட்ரோமோட அசோசியேட்டடாக வர்றது. இதில் நமக்கு காமனாக தெரிஞ்சது வந்து பிசிஓடி ப்ராப்ளம். பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அதோட சேர்ந்து அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாலாவது வகை வந்து மலிக்னன்ட் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், உடம்புல ஏதாவது ஒரு உறுப்பில் கேன்சர் இருக்கும்போது அவங்களுக்கும் இதே மாதிரி கழுத்து பகுதி கருப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால தான் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸோட வகைகள். பெரும்பாலும் நம்ம பார்க்கறது வந்து ஒபிசிட்டி அசோசியேட்டட் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ், இல்லைனா பிசிஓடி அசோசியேட்டட் அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் தான். இந்த ஒபிசிட்டிக்கும் இந்த டார்க் நெக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நார்மலாக சாப்பிடும்போது பேங்க்ரியாஸ்லேருந்து இன்சுலின் வந்து சுரக்கும். இந்த இன்சுலின் வந்து இந்த கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், லிப்பிட் மெட்டபாலிசத்துலலாம் வேலை செஞ்சு ரத்தத்தில் வந்து சர்க்கரையோட அளவு வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கும். இந்த இன்சுலின் வந்து சராசரி அளவில் இருக்கும்போது நம்ம தோலில் வந்து இது பாதிக்காது. ஆனால் இன்சுலின் வந்து ரொம்ப அதிகமாக சுரக்கும் போது தோலில் இருக்கக்கூடிய சில ரிசெப்டார்ஸ் கூட இந்த இன்சுலின் வந்து போய் சேரும். அது சேர்ந்து தோலில் இருக்கக்கூடிய செல்கள், முக்கியமாக சொல்லணும்னா கெராட்டினோசைட்ஸ் அப்புறம் ஃபைப்ரோபிளாஸ்ட், இது ரெண்டும் பல்கி பெருகும், அதாவது ப்ராலிபரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்போ இன்சுலின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இங்கே வந்து இந்த கெராட்டினோசைட்ஸ் மற்றும் ஃபைப்ரோபிளாஸ்டோட ப்ராலிபரேஷன் வந்து அதிகமாக நடக்கும். இதுதான் தோல் வந்து தடிமனாகவும் கருப்பாகவும் இருக்கிறதுக்கு காரணம். இப்படி இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் மிக முக்கியமான காரணம் ஒபெசிட்டி, அப்புறம் இன்ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், மாவுச்சத்தை அதிகமாக எடுத்துக்கிறது, பிசிஓடி, டயபெட்டிஸ், இதெல்லாம் இன்சுலின் அதிகமாக சுரக்கிறதுக்கான காரணங்கள். இன்சுலினோட அளவு அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கின்ல வந்து ப்ராலிஃபரேஷன் நிறைய நடக்குது. அந்த ஸ்கின் வந்து திக்காகவும் கருப்பாகவும் ஆகுது. அதனால தான் இப்போ ஒரு ஒபிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இல்லை பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்க டார்க்னெக் கூட ஒரு ஸ்கின் டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்க வெயிட்டை குறைங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து இதுதான். சரி, டார்க்னெக் வராமல் தடுக்க என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். முதல்ல பண்ண வேண்டியது வந்து வெயிட் லாஸ், உடல் எடையை வந்து குறைக்கணும். பிஎம்ஐ வந்து 25 உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து அந்த திக்கான செயின்ஸ் எல்லாம் ராத்திரி போட்டுக்கிறத தவிர்க்கலாம். மூணாவது வந்து ஸ்க்ரப்ஸ் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது. அதுவும் முக்கியமாக இந்த உப்பு, சர்க்கரை, காஃபி பவுடர் இதெல்லாம் வச்சு நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது இன்னும் பிக்மெண்டேஷன் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாலாவது வந்து சன்ஸ்கிரீன். சன்ஸ்கிரீன் வந்து ஒழுங்காக பயன்படுத்தணும். டார்க் நெக் வந்துருச்சு, ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் பார்ப்போம். முதல் மிக முக்கியமான ட்ரீட்மெண்ட் வந்து வெயிட் லாஸ் தான். ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணணும். மாவுச்சத்து உணவுகளை வந்து ரொம்ப அளவு வந்து குறைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்ஸை தவிர்த்துடணும். டெய்லி அரை மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணணும். அப்புறம் டாப்பிக்கல் ட்ரீட்மெண்ட், டாப்பிக்கல்னால் க்ரீம்ஸ். க்ரீம்ஸில் இது மேலே சொன்னால் நம்ம அந்த வெயிட் லாஸ் அதெல்லாம் பண்ணிவிட்டு அது கூட சேர்த்து க்ரீம்ஸே பயன்படுத்தும் போது ஒரு கொஞ்சம் பலங்கள் வந்து நல்லாயிருக்கும். அதெல்லாம் அந்த தோல் தடிமனாக இருக்குது அது குறைக்கிறதுக்கு வந்து யூரியா, சாலிசிலிக் ஆசிட், அப்புறமா லாக்டிக் ஆசிட் இருக்கிற மாதிரி கிரீம்கள் வந்து பயன்படுத்தலாம். அந்த தோலோட கருமை நிறம் நீங்கிறதுக்கு வந்து கிளைகோலிக் ஆசிட், கோஜிக் ஆசிட் இருக்கிற மாதிரி கிரீம்கள் வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் கிளினிக்கில் பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா கிளைகோலிக் ஆசிட் பீல், டிசிஏ பீல், கார்பன் டை ஆக்சைட் லேசர் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இப்போ டார்க் நெக் ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாமே சேர்ந்தது தான். க்ரீம் மட்டும் இல்லை ஒரு ஸ்க்ரப் மட்டும் பலன் தராது. முதல்ல வந்து நம்ம எடையை குறைக்கணும், அது கூட சேர்ந்து க்ரீம்களோ அதுக்கப்புறம் இந்த இன் கிளினிக் ப்ரொசீஜர்ஸ் எது வேணால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேரும்போது தான் நம்ம எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். நன்றி நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.